ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து சொல்வது அது கேட்கலைங்கும் போது கருப்பு கொடி காட்டுவது இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்வதெல்லாம் மரபு தான். நாங்களே செஞ்சுருக்கோம். பிரதமர் வரும்போதே கருப்பு கொடியெல்லாம் காட்டிருக்கோம். அதனால் வழக்கெல்லாம் வாங்கியிருக்கோம். இல்லை பாரதிய ஜனதாவுடைய ஆளுநர் அவர், அப்போ அவர் மேலே எரிஞ்சிட்டாங்க, கொல்ல முயற்சி பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு அதை அவங்களுக்கான லாபமாக அவங்களுக்கான என்ன சொல்கிறது அரசியலாக அதை மாற்ற பார்க்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்று. தமிழர்கள் வந்து தமிழின மக்கள் வந்து அவ்வளவு அநாகரிகமானவர்களோ வன்முறையாளர்களோ கிடையாது. எப்போவுமே நீங்கள் உலகுக்குன்னு நீங்கள் பாருங்கள், அந்தரால 20 பேரை நம்ம சுட்டு கொண்டு சுந்தரவண்ணாயுடையா வந்து சுட்டு கொண்டு நம்ம பிள்ளைகளை மரக்கட்டையோட கட்டையாக போட்டபோது கூட நம்ம பெரிய அளவுக்கு ஒன்றும் இது பண்ணலை, போராடணும் அவ்வளோதான். அதே மாதிரி ஈழத்தில் நம்ம மக்கள் கொல்லப்படும்போது போராடணும், நம்மளே தீ வச்சு கொளுத்திக்கிட்டு செத்தமே ஒழிய நம்ம சிங்களர்கள் யாரையும் தாக்கலை. அது அது மாதிரி தான் நம்மளுடைய மரபு. ஏன்னா ஆகப்பெறும் ஜனநாயகவாதிகள் தமிழர்கள். இப்போ அதில் இந்த மாதிரி கருத்தை நான் வந்து ஏற்கலை, எதிர்க்கிறேன். இது சும்மா தேவையில்லாமல் ஏதாவது கிளப்பி விடக்கூடாது, போராடுவோம், நாங்கள் போராடுவோம். உங்கள் கருத்து நீங்கள் வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை ஏன்னா நீங்கள் அனுப்பணும், அது உங்கள் கடமை. அனுப்பாமல் வச்சுருக்கும்போது கோபம் வரதான் செய்யும். ஏழு பேர் விடுதலைக்காக நாங்கள் எவ்வளோ காலமாக போராடுறோம், நீங்கள் ஒற்றை கையெழுத்தில் உரங்க வச்சுருக்கீங்க, அதை நாங்கள் போராட தான் செய்வோம். அப்போ அதை நீங்கள் அது ஏற்கிறது இருக்கிறது உங்கள் விருப்பம். அது இப்படிப்பட்ட வன்முறையாளர்கள் நான் இல்லை, அப்படி செஞ்சுருந்தா நான் தான் செஞ்சுருக்கணும். நான் அமைதியாக அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அப்படிலாம் சொல்லுங்க. இதே நீ அண்ணன்ட்ட கேட்குற, நீ என்னை முதலமைச்சராக்கு அடுத்த நாள் கட்டிடு. அது அது என்னடா நீ சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேட்க, ஏய் சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேட்குற, அவங்க எப்படா கட்டுவாங்க, அவங்களுக்கு ஒரு இனப்பாசம் இருக்கு, இவ்வளோ காலம் ஆண்டவர்களுடைய இனப்பாசம் அது. எனக்கு அது பிரச்சனை கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. கட்டுறா கோயில போடுறா கும்ப ஒரு என்னது குடம் முழுக்க வாடா வரண்டா கும்பிட்றா. அவங்க ஆளு முதலமைச்சருங்கிற தைரியத்தில் தான், வேற ஏதாவது சொல்லணுமா? அவரே சொல்கிறாரப்பா, அதுக்கு ஏதாவது மறுப்பு இருக்கா? பச்ச அண்ணனை வந்து எல்லாரும் உட்கார வச்சு யார் யாரெல்லாம் தமிழர்னு கேள்வி கேட்டீங்களே நீங்கள்லாம், இதுக்கு ஏதாவது பேசுறீல? 9 அமைச்சர், தம்பி உதயநிதி வந்துட்டால் 10 அமைச்சர் வந்துடுவாங்க. உலகத்தில் எங்கேடா அதெல்லாம் நடக்குது? ஏதாவது சொல்லு, எங்கே நடக்குது? நாங்கள் உண்மையிலே ஜனநாயகவாதிகளாக ஏமாளிகளாவான்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மிகப்பெரிய இலாக்காக்கள் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது. எங்கள் ஐயா துறைமுருகனுக்கு இல்லாத தகுதி ஏவாவேலுக்கு வந்துடுதா? எதுக்கு அவர்கிட்ட கொடுத்தீங்க? அதை பொதுப்பணித்துறை பாசம். நான் சொல்லும்போது எல்லாரும் என்னை கத்துனீங்க, திட்டினீங்க. அவன் போ பதாக வச்சுக்கிட்டா, அவன் போ இது வெட்டிக்கிட்டா, அவன் வந்து அங்கே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கான், அவன் தொலைக்காட்சியில் பேசுகிறான். தமிழ்நாட்டிலே இது ஷோகா தீஸ்குனி அதுக்குனி இதே ஒன்றும் பேசிட்டுருக்கான். அது அதெல்லாம் நீங்கள் யாருமே பேச மாட்டீங்க. சரி, காமாட்சி நாயுடு வந்து திமுகவில் தான் இருக்கிறேன்றாரு, அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பேசுகிறேன் வந்துட்டுங்க. அண்ணாத்துறை தெலுங்கர், பக்தவச்சலம் தெலுங்கர், அவர் தெலுங்கர், இவர் தெலுங்கர்னு பேசுகிறாரு. இதை நான் பேசியிருந்தா, நான் பேசியிருந்தா என்ன பண்ணி ஃபாசிஸ்ட் என்ன வெறியரு ஐயோ அப்படி. அதனாடா நான் வச்சா வெந்நீர் இருக்குது, அவன் வச்சா பன்னீர் இருக்குது, அது எப்படி ஏதோ ஒன்று. அது அது ஒரு ஒரு வார்த்தையாவது கட்சிக்காரங்களாக அவர் விடு, ஐயா விடு, ஸ்டாலின் ஐயா விடு, கட்சிக்காரங்களாக ஏ இந்த மாதிரி பேச நிப்பாட்டியா அப்படின்னு சொல்லணும்ல. அதை ரசிக்கிறீங்க, அதை ஏற்கிறீங்க தானே? அப்படி தானே, அப்படி தானே நான் எடுத்துக்க முடியும். நான் என்ன எடுத்துப்பேன்? ஒற்றை கேட்குறாங்க, ஒரு நெறியாளர் கேட்குறாரு, அது எப்படி இவங்களுக்கு தெலுங்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குதா அப்படின்னு. பத்தலைன்ற அதனால் ஒரு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வந்து எங்கள் ஆள் முதலமைச்சராக இருக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சின்ற அது இருக்குது. உனக்கு அனுப்பிட்டா என்ன அனுப்பி வைக்கத்தா? அப்புறம் இங்கே மட்டும் இல்லை கார்த்தி, உனக்கு ஒரிசா, ஆந்திரா ரெண்டு மாநிலம், தமிழ்நாடு, இலங்கை எல்லாமே அவங்க தான் ஆள்றாங்க.
எங்களை கோயிலிருந்து வெளியேற்றினது யார்? தேவேந்திரர். நான் தான் கோயிலுக்கு உரிமையானவனாக இருந்தேன். நிலமெல்லாம் என்கிட்ட தான் இருந்தது. நான் தான் உழைக்கு மக்கள் பல்லர். நான் நிலம் பள்ளமாக இருந்ததுனால பல்லர்னு அழைக்கப்பட்டேன். எல்லாரும் நாங்கள் பல்லர்கள் தான். காரண பேர் குடிப்பேர் இல்லை. குடிப்பேர் வேளாளர். நாங்கள் வேளாண்மை செய்ததெல்லாம் வேளாளர். அங்கே தான் நாங்கள் அரசாட்சி செய்தோம். அங்கே தான் வரலாறு வந்தது. அங்கே தான் வழிபாடு வந்தது. அங்கே தான் கலை இலக்கியம் பண்பாடு வளர்ந்தது. ஆனால் எங்களை கோயிலிருந்து வெளியேற்றினது யார்? தமிழ் பேசின நாக்கு அறுத்தது யார்? சாணாரை எல்லாம் வந்து செக் போஸ்ட் போட்டு உள்ள நுழைய விடாமல் தடுத்தது யார்? யார் நிலங்களை எல்லாம் அரசுடைமையாக்கினது யார்? தமிழ் பிராமணர் கூட இல்லை, தெலுங்கு பிராமணர்களை வழிபாட்டு தலங்களுக்குள்ளே போய் தெலுங்கில் சமஸ்கிருத மந்திரங்களை சொல்ல வச்சது யார்? எங்களுடைய புலிப்பானி சித்தர்கள் ஓதுவார்கள், பறையர்கள், வண்ணார்கள், நாவிதர்கள், குயவர்கள், நாங்கள் தான் ஓதிக்கிட்டு இருந்தோம். எங்களெல்லாம் வெளியேற்றினது யார்? இன்றைக்கி அவங்களே வந்துக்கிட்டு அனைத்து சாதி அர்ச்சகராக இருந்தியா? நாங்கள் தாண்டா அர்ச்சகராக இருந்தோம். எங்களை வெளியேற்றின வேண்டா? அது நீங்கள் தானே? அது யார்? அதுக்கு அதை பதில் பதில் யாராவது சொல்லுவாங்களே? ஒரு நாள் ஒரு பொது வார்த்தை தொலைக்காட்சியில் வையே, என்னை கூப்பிடேன், இவங்களெல்லாம் கூப்பிடு, வர சொல்லு, குறிப்பாக ஐயா ஸ்டாலின் வர சொல்லு, வர சொல்லு, பேசுவோம், ஒரு தடவை பேசிடுவோம். இல்லை அவங்க அவங்க சார்பாக ஒரு மேதையை வர சொல்லு, பெரிய மேதையை. நாசமாக பண்ணி நாசம் பண்ணிட்டு எங்களை பல்லர்களை தேவேந்திரர்களை கோயிலை விட்டு வெளியேற்றி நிலத்தை சொந்தமாக்கிட்டு எங்களை தாழ்த்தப்பட்டவன் அறிவிச்சவன் எவன் சொல்லு? அறிவித்தது விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர்களா, வேற யார்? அதனால தான் நாங்கள் என்னை பட்டியலேருந்து எழுறா அப்படின்னு சொல்கிறது காரணம் தான். என்னைய பட்டியல் சமூகத்திலேருந்து தூக்குடா, எனக்கு ஒரு சலுகை வேணாம்டா. சரி கொடுக்குறா, ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு கொடுக்குறியா, பத்து விழுக்காடு கொடுக்குறியா, எம்பிசி பிசியில் வச்சு கொடு, அந்த விழுக்காடு அங்கே ஒன்றி சேரு, சேர்த்து கொடு. நீ யாரா என்னை தாழ்ந்தவன் சொல்கிறதுக்கு? யாரா நீ? நீ யாரா முதல்ல? நீ யார்? நீ யாரா என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்கிறதுக்கு? நீ யாரா? தாழ்த்தப்பட்டவன் தானே இல்லையே, நான் தாழ்ந்தவன் இல்லையே. நான் ஆதி தமிழ் குடிடா, வீரத்தமிழ் மறவர்கள் நாங்கள். எங்களை எப்படி நீ வந்து தாழ்த்தப்பட்டவன் சொல்ல? வந்த நாய்களெல்லாம் எங்களை எங்களை இழிவாக பேசிடுவீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டு கை கட்டிக்கிட்டு நிற்கணும். என்ன சரி, கொஞ்சம் பொருள் இன்னும் ஒரு நாலஞ்சு ஆண்டு தான் இருக்குது. வந்து பூ பச்சை மட்டை வச்சு வெளுத்தெடுத்துருங்க, ஒரு பய தப்பிக்க முடியாது. நீ என்ன விளையாட்டா? அன்னைக்கு பேசிப்பாரு, எச் ராஜா பேசுனதுக்கு பதில் சொல்ல சொல்கிறா. அவர் சொல்கிறார்ல, திராவிட சிசுன்னு சங்கராச்சாரியருக்கு பேருன்றது. நீங்கள் ஆரிய பிராமணர் தானே அவர், நான் திராவிடன்றது. காலக்கழிவு குடிப்பில எவ்வளோ காலத்துக்கு எங்களையெல்லாம் நீங்கள் ஏமாற்றிட்டு தான் நீங்கள் பைத்தியக்காரத்தனம் சும்மா போட்டு ஐயோ திராவிடர்னா அது அது இது திராவிடம்ங்கிறது. இப்போ அம்மா எங்கள் அம்மா ஓவியா சொல்கிறாங்க, திராவிடம்ங்கிறது ஒரு அரசியல் சொல்லுதா அப்படின்னு. இது அப்போவே சொல்லியிருக்கலாமே, திராவிடம்னா இனம், திராவிடம்னா இடம், திராவிடம்னா வாழ்வியல், திராவிடம்னா சாதி மறுப்பு, எல்லாம் பேசிட்டு கடைசியாக அரசியல் சொல்லுது. ஏன் அரசியல் தமிழர்னு சொன்னால் அரசியல் ஓட்டு தமிழம் போடணும் அரசு சொல்லு, அரசியல் திராவிடமாக இருக்கணுமா என்ன? சரி இப்போ தானே வரலாற்றில் நீங்கள் ஒரு எதிரியை பார்க்குறீங்க. வேற